स्वभाव चिन्मयानन्दम् कृपापूर्णम् जगत्पतिम् हरिषड्वर्गजेतारम् नित्यानन्दगुरुम् भजे स्वभाव चिन्मयानन्दम् कृपापूर्णम् जगत्पतिम् हरिषड्वर्गजेतारम् नित्यानन्दगुरुम् भजे शिवसूत्रङ्गळिन् मूलमाग उंगळ अनैवरोडुम் கலப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எந்த ஒரு புத்தகத்தையும் உள்வாங்கிக் கொள்ளும் முன் புத்தகத்தை எழுதியவர் யாருக்காக எழுதப்பட்டது, எழுதிய போது எழுதியவர் மனநிலை, அதை கேட்டவர் மனநிலை, இவைகளை உணர்ந்தால் மட்டும்தான் அந்த புத்தகத்தை முழுமையாக உணர முடியும். சிவசூத்திரங்கள் சிவபெருமானே ஈஸ்வரனே தன்னுடைய தேவிக்கு ஜெகன் மாதா பார்வதிக்கு ஆனந்தேஸ்வரிக்கு உபதேசித்து அருளிய சூத்திரங்கள். இவை இதயம் திறந்து இறைவனாலேயே சொல்லப்பட்டவை. சொல்லியது சிவன், கேட்டது தேவி. என்ன உத்தமமான குரு, உத்தமமான சிஷ்யை. முதலில் சொன்னவர், கேட்டவர், சொல்லும் பொழுது சொன்னவருக்கு இருந்த உணர்வு, கேட்கும் பொழுது கேட்டவருக்கு இருந்த உணர்வு, இவைகளை பற்றி நாம் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகுதான் நம்மால் இந்த சூத்திரத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். மேம்போக்காக நீங்கள் நினைக்கலாம், சொன்னவருடைய மனநிலையும் கேட்டவருடைய மனநிலையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். சூத்திரத்தின் தூய்மைத்தன்மை சொன்னவருடைய உணர்வையும் கேட்டவருடைய உணர்வையும் பொறுத்ததுதான். சில பேருக்கு சந்தேகம் எழலாம், சொன்னவருடைய உணர்வை பொறுத்தது, அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், கேட்டவருடைய உணர்விற்கும் சூத்திரத்துக்கும் எவ்வாறு சம்பந்தம் இருக்க முடியும்? மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. கேட்கிறவர்கள் எவ்வளவு சிரத்தையாக ஆழமாக கேட்கிறார்களோ அவ்வளவுதான் சத்தியம் வெளிப்படுத்தப்படும். சிவனை போன்ற ஒரு உத்தமமான முழுமையான ஒரு ஞான குரு கேட்கிறவனுடைய மனநிலையையும் கேட்கிறவனுடைய உணர்வு நிலையையும் கேட்கிறவனுடைய உள்வாங்கும் தன்மையையும் ஆழ்ந்த கருணையோடும் மிகுந்த அன்போடும் கருத்தில் கொண்டுதான் சத்தியத்தை வெளிப்படுத்துவார்கள். ரெண்டு நேரத்தில் கேட்கிறவங்களுடைய உணர்வு வெளிப்படுத்தப்படும் சத்தியத்தை பாதிக்காது. அது எப்போன்னா, ஒன்று சொல்லுகின்ற மனிதன் ஞானியாக இல்லாமல் வெறும் தத்துவவாதியாக இருந்தானேயானால் தனக்கு தெரிகின்ற எல்லா பெரிய பெரிய வார்த்தைகளையும் வெளிக்காட்டுவதில், தனக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் தெரியும் என்பதை காட்டுவதற்காக மட்டுமே அவன் பேசிக் கொண்டிருப்பானேயானால் அங்கு கேட்பவனை பற்றி கவலையே இருக்காது. கேட்பவன் புரிந்து கொள்கிறானா உள்வாங்குகின்றானா என்பதை பற்றி அந்த தத்துவவாதி கவலைப்படுவதே இல்லை. தனக்கு தெரிந்த மிகப்பெரிய வார்த்தைகளை வெளிப்படுத்துவதிலும் அதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாமல் தவிப்பதை பார்த்து
அந்த தவிப்பையும் கூட தன்னுடைய பெருமையாக நினைப்பவனும் எதிரிலே இருந்து கேட்பவர்களை பற்றி கவலைப்படுவதே இல்லை, அவர்கள் கேட்பவர்களை பற்றி நினைத்தே பார்ப்பதில்லை. இன்னொரு சூழல், எதிரிலே இருப்பவன் தன்னை விட அதிகமாக தெரிந்தவனாக இருந்து ஏதாவது ஒரு காரணத்திற்காக அவனோடு வாதம் செய்ய துவங்குவார்களானால் அந்த சூழலிலும் எதிரில் இருப்பவனையும் இருப்பவன் நாம் சொல்லுகிற வார்த்தைகளை உள்வாங்குகிறானா என்பதை பற்றியும் கவலைப்படாமல் வார்த்தைகள் வெளிவந்து கொண்டிருக்கும். ரெண்டு சூழ்நிலை, ஒன்று பேசுகிறவன் ஞானியாக இல்லாமல் வெறும் சாதாரண புத்திசாலியாக வார்த்தைகளை வைத்து விளையாடி கொண்டிருக்கும் புத்திசாலியாக மாத்திரம் இருப்பானே, ஆனால் எதிரில் கேட்டுக்கொண்டிருப்பவர்களை பற்றி அவன் கவலைப்பட மாட்டான். இரண்டாவது, எதிரில் இருப்பவன் புத்திசாலியாக இருந்து பேசுகின்றவன் வாதத்திற்காக மட்டும் பேசுவானே, ஆனாலும் எதிரில் இருப்பவன் தன் வார்த்தைகளை வாங்குகிறானா என்பதை பற்றி கவலைப்படாமலேயே வார்த்தைகள் பொங்கிக் கொண்டிருக்கும். இப்ப இந்த ரெண்டு சூழல்ல சத்தியம் முழுமையாக வெளிப்படுத்தப்படாது. அதனால எதிரில் இருந்து கேட்பவர்களும் கூட சத்தியம் வெளிப்படுகின்ற தன்மையின் அளவை நிர்ணயிக்கிறார்கள். வெளிப்படுத்துகின்றவன் எந்த காரணத்திற்காக வெளிப்படுத்துகிறான் அதுவும் கூட சத்தியத்தின் தன்மையை நிர்ணயிக்கின்றது. சொல்லுகிறவருடைய உணர்வு நிலை, கேட்கின்றவருடைய உணர்வு நிலை, சொல்லப்படுகின்ற காரணம், இந்த மூன்றுமே ஒரு சூத்திரத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் சத்தியத்தின் தன்மையை நிர்ணயிக்கும் சக்தி வாய்ந்தவை.